Hey guys, welcome you all back to my channel. Hello. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா slime hacks, clay hacks அந்த மாதிரி நம்ம என்ன வேணா சொல்லிக்லாம். சோ இந்த மாதிரி ஹேக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இதுல வந்து நான் ரெண்டு slime hacks எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறமா ரெண்டு வந்துட்டு ஒன்னு ஸ்டேஷனரி ஹேக்ஸ் மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து clay hacks மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே என்ன பண்ண போறானோ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஹேக்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல் க்ளூ எடுத்துக்கிறாங்க, அதாவது ஒயிட் க்ளூ. அதுல வந்துட்டு பேக்கிங் சோடா போட்டுட்டு மிக்ஸ் பண்றாங்க, ஸ்லைம் ஆயிடுது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணிடலாம். நான் ஃபெவிகால் எடுத்திருக்கேன் ஒயிட் க்ளூ, அதை நம்ம இது ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். நான் சொன்னேன்ல அந்த ஸ்லைம் கிட்டில் வாங்கினது அதுதான். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். போடுவோம், இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது லைட்டாக எனக்கு ஸ்லைம் ஆகுற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது, க்ளே மாதிரி. அந்த கைனெட்டிக் சாண்ட் மாதிரி இருக்குது. இது கொஞ்ச நேரம் நான் வெளியே வச்சு பார்த்தேன்னா பன்னீர் ஜாமுன் மாதிரி இருந்துச்சு. யாரையாவது பிராங்க் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேக் அன்டவுட்டட்லி ஃபெயில் தான், ஜீரோ மார்க். இந்த ஹேக்லயே நம்ம ஸ்லைம் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்துட்டு கிளியர் க்ளூ இருக்குல்ல, அந்த கிளியர் க்ளூ எடுத்துக்கலாங்க. அதுல வந்துட்டு லென்ஸ் சொல்யூஷனும் ஃபுட் டை அதாவது கலர் ஊத்திட்டு மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணோடனே அது ஸ்லைமா மாறிடுது, சூப்பரா இருக்குல்ல. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பவுல் எடுத்துகிட்டு அப்புறமா கிளியர் க்ளூ எடுத்திருக்கேன். எனக்கு இந்த க்ளூ தான் கிடச்சது, அந்த ஃபெவி கம்னு இருக்குல்ல அதுதான் இருக்குது. அது நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கலர் க்ளூ தான் இருந்துச்சு, அதனால நான் இது யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ரெட் கலர் ஃபுட் கலர் என்கிட்ட இருந்துச்சு, அது யூஸ் பண்ணுறேன். ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். மூடி பறந்து போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லென்த் சொல்யூஷன், இது நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஸ்லைம் ஆகுதான்னு பார்ப்போம். நான் ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக லென்ஸ் சொல்யூஷன் ஆட் பண்ணி அதுவும் ஸ்லைம் ஆகும் அப்படின்னு. ஸ்லைமே ஆக மாட்டேங்குது, கலர் கலராக இருக்கிற தண்ணியாட்டு தான் ஆகுது. இந்த ஹேக் வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆகல, இதுக்கு நான் ஜீரோ கொடுக்குறேன். இந்த ஹேக்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இரேசர் பண்றாங்க. என்னடா ஸ்லைம் ஹேக்னு சொல்லிட்டு நீ இரேசர் பண்ற அப்படின்னு கேப்பீங்க. அதுல கேட்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பவுல்ல வந்துட்டு கார்ன் ஸ்டார்ச் இல்ல இல்ல க்ளூ போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்ன் ஸ்டார்ச் போட்டுக்கிறாங்க, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஃபுட் டை கலர் போட்டுட்டு லென்ஸ் சொல்யூஷன் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மாவு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு எரேசர் மாதிரி அவங்க எரேஸ் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எரேசர் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து கிளியர் க்ளூ எடுத்திருக்கேன், மறுபடியும் அதே ஃபெவி கம் தான். அதுக்கப்புறமா கார்ன் ஸ்டார்ச், நீங்கள் கார்ன் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்ச் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, அதே பேக்கிங் சோடா தான். அதுக்கப்புறமா வரமாட்டேங்குது, ஸ்பூனில் போடுவோம். போட்டாச்சு.
அதுக்கப்புறம் கலர், ஃபுட் கலர் அதே ரெட் கலர். அதுக்கப்புறம் லென்ஸ் சொல்யூஷன் ஆட் பண்ணிடலாம், மறுபடியும் அதே லென்ஸ் சொல்யூஷன் தான். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது டிஸ்போசபிள் திங்ஸே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கான்ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மறுபடியும். அவங்க ஒரே மிக்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுது, நம்மளுக்கு மட்டும் இப்படி ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் க்ளவுஸ் போட்டு வந்துட்டு இதை கையில் பிசைய போகிறேன். க்ளவுஸ் போட்டு வந்துட்டேன், இப்போ பாருங்கள் நான் வந்து பிசைய போகிறேன். நீங்களும் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கையில் இது படாது. அடடா, க்ளவுஸில் ஒட்டிக்கிச்சே. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். இனிமே இந்த வடை செட்டியில் வெந்நீர் எப்படி போடுவதுங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். இது ஒட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணினேன், ஸோ அதனால் ஒட்டாமல் வரும் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் ஒட்டலை. இப்போ நம்ம வந்து ஷேப் பண்ணிடலாம். இதே கொஞ்சம் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதை ஷேப் பண்ணிட்டேன், எரேசர் மாதிரியே. நான் கலர் ஆட் பண்ணியிருந்தேன், பட் இதில் தெரியல. ஐயோ, பறந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் என்னோட நோட்டில் எழுதிக்கிறேன், ஹலோன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்மைலி போட்டுட்டு அந்த ஸ்மைலியோட கண்ணை நம்ம எரேஸ் பண்ணுறோம். அதுவும் நம்மளோட ஹோம்மேட் இரேசர் வச்சு. இது எவ்வளோக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் போகுது. நம்ம கடையில் வாங்குற மாதிரி அந்த டஸ்ட்டெல்லாம் வருது, ஆனால் அது என்னென்னா அந்த மாவு தான் அது. நீங்களே பாருங்கள் நல்லா கிளியராக, கொஞ்சம் தான் போகுது. இதுக்கு நம்ம 2 ரூபா கொடுத்து இரேசரே வாங்கிக்கலாம் இவ்வளோ பண்ணுறதுக்கு. இந்த ஹேக்கும் வந்து ஃபெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹேக். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். இது அவங்க வந்துட்டு க்ளே பண்ணுறாங்க, இந்த பிளேடோ கிளே இருக்குல்ல அதுதான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் சால்ட்டு, 2 கப்ஸ் ஃப்ளாரு, அதுக்கப்புறமா வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு வாட்டர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் கீழே தரையில் போட்டுட்டு அதில் மறுபடியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை கலர் சேர்த்து அதை வந்துட்டு கிளே மாதிரி விளையாண்டுக்கிறாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து க்ளே ரெடி பண்ணுறதுக்கு சால்ட் எடுத்திருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவங்கள மாதிரி நான் 1 கப்பு 2 கப்பில் ஆட் பண்ணல, ஜஸ்ட் கொஞ்சம் தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ளார்னு அவங்க மென்ஷன் பண்ணல, நான் வந்து மைதா தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு லைட்டாக அது வீட் ஃப்ளார் மாதிரி தெரியும், பட் அது மைதா தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அச்சோ, என் சாட்டில் கொட்டிடுச்சு, நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அது தண்ணியாக இருந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் நினச்சேன் நிறைய தேவைப்படுன்னு, இவ்வளோ வாட்டர் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் கொஞ்சம் தான். ஓகே, மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது தனியாக இருந்துச்சு, நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை விரிச்சிடலாம். நான் ஒரு கிளிங் ராப், டேபிளில் கிளிங் ராப் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் அந்த மைதாவை போட்டுட்டு அதில் வந்து நம்ம அந்த செஞ்சு வச்சுருந்த அந்த
சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குல்ல அதை வந்து போட்டுக்கலாம். அதை போட்டு நம்ம நல்லா பிசையணும். இந்த மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு கலர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிடலாம். நான் அதே ரெட் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் அந்த மைதால கொஞ்சம் தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை, கிளே மாதிரியே இருந்துச்சு, சூப்பர் சாஃப்டாக. இதுக்கு நான் ஃபுல் மார்க் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஹேமாயஸ் அப்படின்றவங்க வந்துட்டு என்னோடய சேனலில் வந்துட்டு உங்கள் சேனலில் ஷவுட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சேனல் பேர் இகே கிராஃப்ட் அண்ட் ஹேக்கு. இதில் வந்துட்டு கிராஃப்ட்ஸ் போடுறாங்க. இந்த சேனல் ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஹேக்ஸுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிளே நம்ம வந்துட்டு செஞ்சோம்ல, அதில் வந்துட்டு நான் சில ஷேப்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அதை ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன், அதை நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மினியேச்சர் வீடியோ என்ன போடலான்னு சொல்லுங்கள். சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.